ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாழ்னிஸ் கிச்சன். இன்னைக்கு வந்து குதிரவாளி அரிசி வச்சு சக்கரை பொங்கல் எப்படி செய்யறதுன்னு பாக்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பாத்தீங்கன்னா, குதிரவாளி அரிசி வந்து 200 கிராம் எடுத்துக்கோங்க, வெள்ளை வந்து 150 கிராம் எடுத்துக்கோங்க, நெய் 3 ஸ்பூன், முந்திரி திராட்சை, ஏலக்காய் பொடி, தேங்காய் 1/2 கப். முதல்ல குதிரவாளி அரிசி வந்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். குதிரவாளி அரிசி 10 நிமிஷம் ஊறிடுச்சு. அடுத்தது வாங்க பொங்கல் வந்து எப்படி செய்யலாம்னு பாக்கலாம். குக்கர் சூடாயிடுச்சு. இப்ப வந்து நெய் 1 ஸ்பூன் ஊத்துங்க. ஊத்திட்டு நாம முந்திரி திராட்சை வந்து வறுத்துக்கலாம். முந்திரி திராட்சை போட்டு கொஞ்சம் கோல்டன் கலர்ல வர வரைக்கும் நாம ஃபர்ஸ்ட் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. முந்திரி திராட்சை வறுத்து எடுத்ததுக்கு அப்புறம் தண்ணி வந்து ஒரு 5 கிளாஸ் ஊத்திக்கலாம். அஞ்சு கிளாஸ் தண்ணி ஊற்றியாச்சு. அடுத்தது பால் வந்து 1 கிளாஸ் ஊற்றிக்கலாம். இப்போ கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். கொதி வந்ததுக்கு அப்புறம் நாம அரிசியை வந்து போடணும். தண்ணி நல்லா கொதிச்சு வருது. இப்போ குதிரவாளி அரிசியை வந்து நாம சேர்த்திக்கலாம். பாருங்க, அரிசி போட்டதுக்கு அப்புறம் 1 கொதி வந்ததுக்கு அப்புறம் நாம வெல்லத்தை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அரிசி நல்லா கொதி வருது. அடுத்தது நம்ம 150 கிராம் வெல்லம் எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து இந்த மாதிரி பொடி பண்ணி போட்டுக்கலாம். போட்டு ஒரு கிளறி விட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நாம மூடி போட்டு ஒரு 4 விசில் விட்டுடலாம். 4 விசில் விட்டுக்கோங்க. ஸ்டீம் போயிடுச்சு. வாங்க இப்ப பொங்கல் எப்படி வந்திருக்குன்னு பாக்கலாம். பாருங்க, பொங்கல் நல்லா வந்திருக்கு. இப்ப அடுத்தது நாம வந்து ஏலக்காய் தூள் சேர்த்திக்கலாம். ஏலக்காய் தூள், தேங்காய் 1/2 கப் எடுத்து வச்சிருந்தோம், அது சேர்த்திக்கலாம். அடுத்தது வறுத்து வச்ச முந்திரி திராட்சை வந்து சேர்த்திக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்தி அப்புறம் நெய் வந்து 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நாம எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பொங்கல் நல்ல வாசனையா இருக்கு. குதிரவாளி அரிசி சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப நல்லா வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.